கேட்டு பெறும் உதவியை விட கேட்காமல் பெறும் உதவியே ஆகச் சிறந்தது என்பார்போல், முழு ஊரடங்கு நேரத்தில் ரோட்டோரத்தில் ஆதரவின்றி தவிக்கும் மனிதர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. 23/1/2022 அன்று முழு ஊரடங்கு காரணமாக பசியால் தவிக்கும் ஏழை எளியோருக்கு இரண்டாவது வாரமாக ₹2500 கொடுத்து மதிய உணவை கங்கை கொண்டான் ஆலடிப்பட்டி அருள் சார்பில் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அதனை மனிதநேயத்துடன் நெல்லை புகைப்படக்காரர் டெல்லி ராஜா பசியால் தவித்த ஏழை எளியோருக்கு மதிய உணவினை வழங்கினார். இச்செயலை செய்த டெல்லி ராஜாவிற்கு பலர் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். இதுபோல் சேவை செய்ய 9865056701 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம், நெல்லை புகைப்படக்காரன் டெல்லி ராஜா பேசுகிறேன். என்றதை செய்வோம், இல்லாதவர்களுக்கு உதவுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். இன்றைக்கு முழு ஊரடங்கு, இன்றைக்கி அதாவது மதியம் இந்த உணவு, அதாவது பசியை போக்குறது ஒரு புண்ணியப்படுது. இன்றைக்கி எப்படி மதியம் உணவு வழங்கி, அதாவது நம்ம உதவி கேட்காமையே திருப்பி திருப்பி அந்த உதவியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது ஆலடிப்பட்டி அருள், அதாவது அவர் ஒரு தொழில் செய்தாங்க, தொழிலில் அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குழந்தை குடும்பங்கள் எல்லாமே நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது இது ரெண்டாவது வாரமாக மதியானம் நம்மளுக்கு இந்த உணவு கொடுத்தாங்க. அதாவது நம்ம தேடி உணவு வழங்குவோம். ஒரு பகுதி நம்ம இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு, அதாவது வயசான நம்ம இந்த தாத்தா மாரை தேர்ந்தெடுத்து உணவு கொடுப்போம். இப்படி இந்த புண்ணிய காரியத்தை பசியால் இருக்கிற மனிதர்களை தேடி உணவு வழங்குறது ஒரு புண்ணியமானது. அதை நம்ம ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அதை செய்கிறது, அவங்க நம்மளை செய்ய வைக்கிற மனிதர்களுக்கு அந்த புண்ணியம் போய் கிடைக்கும். இது ஒரு புண்ணியமான விஷயம். இதை வந்து இந்த மதிய உணவு வாங்கி சாப்பிடுங்க. பசியாருங்க, கூட்டு பொரியல் அப்புறம் எல்லாம் இருக்குது. ஒரு சாப்பாடோட விலை ₹70. அதனால் அந்த சாப்பாடை வீணாக்காதீங்க. தேடி உணவு உலகி மனநிலை சரியில்லாத மனிதர்கள், மிகவும் வயதான, வேலைக்கு போக முடியாத வயதான இந்த மாதிரியான மனிதர்களுக்கு தான் நம்ம உணவு கொடுப்போம். எல்லாத்துக்கும் உணவு கொடுப்போம். வந்து நம்ம தேர்ந்தெடுத்து உணவு கொடுப்போம். அதனால் இந்த உணவுகளை எப்போதுமே வீணாக்காதீங்க. இந்த இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கோங்க. நம்ம வந்து உதவி கேட்காமல் நம்மளுக்கு வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சு இந்த உணவு வைக்கிறாங்க. Thank you.